ஹாய் ஓ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன், இப்போ நான் மிஷினை ரன் பண்ணலாமா வேண்டாமா, நான் மிஷினில் உட்காரலாமா தைக்கலாமான்றது. ஸோ நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது எனக்கு டாக்டர் கொடுத்த அட்வைஸ் தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கன்சீவாக இருக்கும்போது எஸ், நீங்கள் மிஷின் ரன் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ நாளாக மிஷின் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க, எவ்வளோ நாள் வந்து இந்த இந்த ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒரு 4-5 வருஷமாவே தைச்சிட்டு இருக்கேன், இல்ல ரொம்ப வருஷமா நான் தைச்சிட்டு இருக்கேன், இப்ப நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னா கண்டிப்பா நீங்க தைக்கலாம், தைக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பிகாஸ் இது வந்து நம்ம டே டு டே ஒரு பார்ட் ஆஃப் ஆர் ரொட்டீன், நம்ம ரொட்டீன்ல ஒரு பார்ட். ஸோ அதனால நீங்க இனிமேல் தைச்சாலும் அது ஒரு பெரிய இம்பாக்டா உங்க பாடிக்கும் ஆக போறது இல்ல, குழந்தைக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆக போறது இல்ல. பட் டேக் அ குயிக் பிரேக், எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் பிரேக் எடுத்துக்கங்க, ரொம்ப நேரம் உட்காராம. பிகாஸ் பேக் பெயின் வரும், பேக் பெயின் வராத அளவுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காருங்க, பிரேக் எடுங்க, ஒரு திரும்பி ஒரு 2 hours கழிச்சு திரும்பி உட்காருங்க. கண்டினியூஸ் அட் அ ஸ்ட்ரெச் உட்காராம உங்களே நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாம தைச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க தைக்கலாம். அதே மாதிரி 8th month 9th monthல மிஷின் ரன் பண்ணாதீங்க, பிகாஸ் வயிறு பெருசா இருக்கும் போது மிஷின்ல வந்து கண்டிப்பா இடிக்கும். அதனால 8th month அபவ் மிஷின் ரன் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் மிஷின் ரன் பண்ணினா தாராளமா நீங்க தைக்கலாம். 1 year 2 year இப்பதான் நான் கத்துருக்கேன், இப்பதான் நான் தைக்க போறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரொம்ப வருஷம் பண்ணவங்க மட்டும் இதை தைக்கலாம். அதே மாதிரி பெடல் மிஷின்னா ப்ளீஸ் நோ, பெடல் மிஷின் இருக்கவங்க தயவு செஞ்சு தைக்காதீங்க. பெடல் மிஷின்ல நீங்க பெடல் பண்ணும்போது பேக் பெயின் வர சான்சஸ் அதிகமா இருக்கு. பெடல் மிஷின் ரன் பண்றவங்க கன்சீவ் ஆனா தயவு செஞ்சு ரன் பண்ணாதீங்க, ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கா சுயங்க பத்தி கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல அதுக்குரிய ரிப்ளை நீங்க பாப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணாலும் மறக்காம கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. See you next time. Take care. Bye-bye.